Hello everyone, welcome to my YouTube channel. In the video, we will talk about LCM using shortcut method. We already last video LCM using traditional method, long division method. So, in the method, we will discuss the exam. In the exam, we will solve one mark. Quick and solve in the method. So, we will solve it. So, find LCM 2, 4, 6. குடுத்திருக்கிறதுல பிக்கஸ்ட் நம்பர் பெரிய நம்பர் எதுன்னு நம்ம செக் பண்ணோம். ஃபைண்ட் எல்சிஎம் 2, 4, 16. குடுத்திருக்கிறதுல எது பிக்கஸ்ட் நம்பர் பெரிய நம்பர் எதுன்னு பார்க்குறோம். நம்பர் வந்து நமக்கு 16 இருக்கு. ஸோ அந்த 16 எடுத்துட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய நம்பர் பார்க்குறோம். 2, 4 இருக்கு. இந்த 16 டிவைட் பண்ணக்கூடிய நம்பராக இருக்கா நம்ம செக் பண்ணோம். இப்போ 16/2 பண்ணோம்னா என்ன வரும்? 16 × 8 × 16 ரிமைண்டர் 0. அப்போ 16 × 2 வந்து எக்ஸாக்டாக டிவைட் பண்ணி நமக்கு 0 வருது. இந்த மாடல் இந்த மாடலில் நமக்கு இருக்கா நம்ம செக் பண்ணுறோம். பெரிய நம்பர் 16 இருக்கு, ரிமைனிங் நம்பர்ஸை 1/1 நம்ம செக் பண்ணி எக்ஸாக்டாக டிவைட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு 2 இருக்கு. ஸோ 16/2 பண்ணமா எக்ஸாக்டாக டிவைட் பண்ணிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு 16/4 நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 4 இருக்கு. ஸோ 4 16 டிவைட் பண்ணிருச்சு. அப்போ நம்ம எல்சிஎம் என்ன எழுதலாம்னா, எல்சிஎம்ன்றது இருக்கிறதே பெரிய நம்பர் தான் எல்சிஎம்மாக இருக்கும். அப்போ 16 தான் இதோட ஆன்சர். ஸோ என்ன பண்ணோம்? கொடுத்துருக்கிறதுல பெரிய நம்பரை எடுத்துட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய நம்பர் அதை எக்ஸாக்டாக டிவைட் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு அந்த பிக்கஸ்ட் நம்பர் தான் ஃபைனல் ஆன்சராக இருக்கும். ஸோ இன்னொரு சம் பார்க்கலாம். நம்ம க்வெஸ்சன் நம்பர் 2, 3, 6, 18, 36. 4 நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா பெரிய நம்பர் 36, அதை விட்டுருங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய நம்பர் மட்டும் செக் பண்ணும். 36/3 எடுத்தீங்கன்னா 12 வரும். ஸோ எக்ஸாக்டாக டிவைட் பண்ணிடுச்சு. 36/6 ஆன்சர் 6. ஓகே, 36/18 ஆன்சர் நமக்கு 2. அப்போ இந்த 3 நம்பர்ஸும் 36 எக்ஸாக்டாக டிவைட் பண்ணிடுச்சு. அப்போ ஆன்சர் என்ன எழுதுவோம்? எல்சிஎம் அப்படின்றத பெரிய நம்பர் என்ன எடுத்து 36 தான் இதோட ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். 2, 3, 7, 21. இந்த 4 நம்பர்ஸில் பெரிய நம்பர் 21, அதை எடுத்துக்கிறோம். 21/2 எடுக்கணும், கரெக்டுங்களா? ஸோ 21/2 எடுத்தோன்னா எக்ஸாக்டாக டிவைட் பண்ணாது, டெசிமலில் தான் நம்ம ஆன்சர் வரும், 10.5 வரும். அப்போ இது நாட் பாசிபிள். நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்? எக்ஸாக்டாக டிவைட் பண்ணாதான் நம்ம டிக் பண்ணோம். 21/2 எக்ஸாக்டாக டிவைட் பண்ணலை, அப்போ ஸ்டாப் பண்ணிடணும். அடுத்த நம்பர் நம்ம மூவ் பண்ண வேணாம். இனிஷியலாகவே பாசிபிள் இல்லைன்னா நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு எடுத்து நம்ம பெரிய நம்பரை 2 மல்டிப்ளை பண்ணும். ஸோ 21 × 2 எடுத்தீங்க என்ன வரும்? 42 வரும். அந்த 42 தான் நம்ம அடுத்து எடுத்து செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு செக் பண்ணுறப்ப கிவனில் பெரிய நம்பர் எடுத்துட்டு செக் பண்ணோம், ஆனால் நமக்கு எக்ஸாக்டாக டிவைட் ஆகாதனால அந்த நம்பரை 2 மல்டிப்ளை பண்ணோம். 2 மல்டிப்ளை பண்ணால் 42 வந்துருச்சோ. இப்போ அந்த 42 வச்சுட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய 2, 3, 7 42 அந்த 3 நம்பர்ஸை எக்ஸாக்டாக டிவைட் பண்ணதா இல்லையா நம்ம செக் பண்ணோம். 42/2 போட்டிங்கன்னா என்ன வரும்? 21 வரும். ஸோ இப்போ ஓகே ஆயிடுச்சு நம்பர் 2. 42/3 போட்டு பாருங்கள், நமக்கு என்ன வரும்? 14 வரும். 42/3 போட்டிங்கன்னா 14 வரும். ஓகே, 42/7 ஆன்சர் 6. அப்போ 2, 3, 7 42 எக்ஸாக்டாக டிவைட் பண்ணுது. அப்போ ஆன்சர் என்ன எழுதுவோம்? எல்சிஎம் 42 தான் ஆன்சராக இருக்கும். எல்சிஎம் 21 எழுதக்கூடாது. ஏன் அப்படின்னா 21 எக்ஸாக்டாக டிவைட் பண்ணாதனால அந்த பெரிய நம்பர் 2 மல்டிப்ளை பண்ணி எழுதணும்ல, அதுதான் நமக்கு எல்சிஎம் ஆன்சராக இருக்கும். அப்போ எல்சிஎம் வந்து 42 தான் எல்சிஎம். நெக்ஸ்ட் குவஸ்டின்
4, 9, 12. Three numbers எடுத்துக்கலாம். இருக்கலே பெரிய நம்பர் பார்த்தீங்கன்னா 12 இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணும், 12/4 3. ஓகே, பட் இங்கே பாருங்கள், 12/9 எடுத்தீங்கன்னா எக்ஸாக்டாக டிவைட் பண்ணாது. அப்போ என்ன பண்ணும், இந்த பெரிய நம்பரை நம்ம 2 மல்டிப்ளை பண்ணணும். பண்ணோம்னா நமக்கு 24 வருதா. இப்போ என்ன பண்ணும், 24 எடுத்துகிட்டு இந்த 12 விட்டுணும். 24 எடுத்துகிட்டு 24/4 எடுத்தீங்கன்னா 6 வரும். 24/9 எடுத்தீங்கன்னா இங்கேயும் எக்ஸாக்டாக டிவைட் பண்ணாது. அப்போ என்ன பண்ணும், 24 விட்டுணும். இந்த பெரிய நம்பரை 3 மல்டிப்ளை பண்ணி 36 எடுத்துக்கணும். ஸோ பிகினிங்கில் என்ன பண்ணும், 12 எடுத்து செக் பண்ணோம், நாட் பாசிபிள்னா 2 மல்டிப்ளை பண்ணோம், அகெயின் செக் பண்ணி பார்த்தோம், அகெயின் நமக்கு மேட்ச் ஆகலை. அப்போ என்ன பண்ணும், இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த பெரிய நம்பரை 3 மல்டிப்ளை பண்ணோம், 36 வருது. இப்போ செக் பண்ணி பார்க்குறோம், 36/4 ஆன்சர் நமக்கு 9 வருது. 36/9 எடுத்தோம்னா 4 வருது. அப்போ 36-9 ரெண்டு நம்பருமே எக்ஸாக்டாக டிவைட் பண்ணுது. அப்போ என்ன பண்ணோம், ஆன்சர் நமக்கு எல்சிஎம் என்ன வரும், 36 தான் இதோட ஆன்சர். ஓகே, லாஸ்ட் ஒரு சம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சம், 20, 40, 60. இதில் பாருங்கள், பெரிய நம்பர் 60/20, 3. ஓகே, பட் 60/40 எக்ஸாக்டாக டிவைட் பண்ணலை. அப்போ என்ன பண்ணும், பெரிய நம்பரை 2 மல்டிப்ளை பண்ணும், நமக்கு 120 வரும். இப்போ செக் பண்ணும், 120/26, 120/40, 3. அப்போ ரெண்டுமே மேட்ச் ஆயிடுச்சு. எல்சிஎம் என்ன தான் ஆன்சர்னா 120. ஸோ 60 செக் பண்ணுறப்ப வராதனால நம்ம 2 மல்டிப்ளை பண்ணோம், என்ன ஆன்சர் வந்ததோ அதான் நமக்கு ஃபைனல் எல்சிஎம். இந்த நம்பரை நம்ம ஸ்கிப் பண்ணிடணும். ஸோ நமக்கு ஆன்சர் இதில் என்ன வருதுன்னா எல்சிஎம் வந்து 120. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சதுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.